லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சை தொகுத்து வழங்கின விஜே பாவனா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் தலைவரை பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டாங்க. கோச்சடையான் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு இப்போ லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் தலைவரை வந்து அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில் ஒரு ரெண்டு மூணு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆனால் அது ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போயிடுச்சான். ஸோ தலைவரை பார்த்தது, தலைவர் வந்து பக்கத்தில் நின்று பேசினது, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தலைவர் இவங்களை பார்த்து வணக்கம் சொல்லி இவங்களுக்கு கை கொடுக்கும்போது சார் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைவர் ஷோர்னு சொல்லி தலைவரும் ஹக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க பாவனா. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. அதாவது தலைவர் வந்து எப்போதும் பேசும்போது ஒரு கர்ச்சீஃப் வச்சுருப்பார்ல, அந்த கர்ச்சீஃபை வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாங்களாம். முதல்ல மிஸ் பண்ணும்போது தலைவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டைமும் தலைவர் வந்து அங்கேயே வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. மூணாவது டைமும் தலைவர் வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். ஸோ அப்புறம்தான் பாவனாவுக்கு புரிஞ்சுதான் இது நமக்கானது, தலைவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு, அதை அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முறை தலைவரை பார்க்கும்போது தலைவரோட ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட தெரியப்படுத்துவேன் அப்படின்னு விஜய் பாவனா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கர்ச்சீஃப், தலைவரோட கர்ச்சீஃப் கிடைச்சதுக்கு அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பூரிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தலைவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்கும் அந்த மிகப்பெரிய பந்தம்.